வணக்கம் நண்பர்களே சிபிசியினுடைய அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நான் உங்க மீச சுப்ரமணியம் நான் போன வீடியோல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் whether CPC is prospective or retrospective அப்படினா சோ பாத்தீங்கன்னா statutes affecting substantive rights அதாவது substantive rights அப்படினா என்னன்னா a right to the substance of being human அதாவது மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான உரிமைகள் அதாவது லைஃப் லிபர்ட்டி ப்ராப்பர்ட்டி ரெப்யூட்டேஷன் இது எல்லாமே வந்து they are presumed to be prospective in operation unless made retrospective retrospective அப்படினு குறிப்பிடாத வரைக்கும் இது வந்து prospective அப்படினு சொல்றாங்க ஆனா நம்ம இப்ப CPC வந்து பார்க்கறோம் அது procedural law statute which merely affects procedure unless such a construction is textually impossible is presumed to be retrospective so CPC ஒரு retrospective சட்டம் தான் அப்படினு வந்து சொல்றாங்க Procedural laws vande, it should not be given an extended meaning and strictly confined to its clearly defined limits. So, procedures la eppadi irukano appadina nariya options vande kudukra madiri irukudadu stricta idudha nadaimurai abdingiradha theliva kuripidra madiri irukano ipo na procedural law vande retrospective effect abdinu nu sonna adula ore or exception irukku enna appadina it should never be applied retrospective where the result would be to create new disabilities or obligations or to impose new duties in respect of transactions already accomplished அதாவது ஏற்கனவே கம்ப்ளீட் ஆன டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகல அதுக்கு இன்னும் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து ப்ரொசீஜரல் லாஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இப்போ அப்ஜெக்டிவ் ஆஃப் த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 என்ன அப்படின்னு நம்ம preamble பார்க்கலாம் an act to consolidate and amend the laws relating to the procedure of the courts of civil judicature அதாவது civil judicature இருக்கிற கோர்ட்ஸ்ல இருக்கிற ப்ரொசீஜரல் லாஸை கன்சாலிடேட் பண்றதும் அமெண்ட் பண்றதும் தான் அது தவிர to ensure that an adjudication is conducted by a court of law with appropriate opportunities at appropriate stages வாதி பிரதிவாதி ரெண்டு பேருக்குமே வந்து அந்த சூட்டினுடைய மொத்த காலகட்டத்துல பல்வேறு ஸ்டேஜஸ் அவங்க வந்து கடக்க வேண்டியிருக்கும் அப்ப சரியான காலகட்டத்துல சரியான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறதும் வந்து சிபிசி உடைய நோக்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிளைண்ட் வந்து ஃபைல் பண்றப்ப ஒரே ஒரு பிளைண்டிஃப் தான் வந்து இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்ப அதற்கப்புறமா சில பிளைண்டிஃப்ஸ் வந்து ஆட் ஆகிற வாய்ப்புகள் வந்து இருக்கு அதற்கும் வந்து சிபிசி வந்து இடம் தருது அதுக்கான ப்ரொவிஷன் வந்து சிபிசில இல்லைன்னா அவங்க தனியா இன்னொரு கேஸ் நடத்த வேண்டியதா இருக்கும் நிறைய குளறுபடிகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையில்லாம ஒருத்தவங்களை வந்து கேஸ்ல இணைச்சிட்டாங்க அவங்கள வந்து நீக்கணும் அப்படின்னா அதற்கும் வந்து சிபிசி வந்து ப்ரொவைட் பண்ணுது இதுதான் வந்து அப்ராப்ரியேட் opportunities at appropriate stages அப்படினு வந்து நம்ம சொல்லலாம் ஓகே ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன் சிபிசி வந்து பாடியாவும் ஸ்கெட்யூலாவும் பிரிச்சிருக்காங்க அப்படினு பாடி தான் வந்து செக்ஷன்ஸ் ஸ்கெட்யூல் தான் வந்து ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் இந்த செக்ஷன்ஸ் வந்து சிபிசில சப்ஸ்டான்டிவ் லாவா இருக்கு ஆர்டர்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து ப்ரொசீஜரல் லாவா இருக்கு ஓகே இப்போ ஒரு கேஸ் லா பார்ப்போம் பிரேம் லாலா நஹதா and another versus Chandi Prasad Sikaria 2007 இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா the rules of procedure are intended to be handmade for administration of justice and not its mistress அதாவது இந்த ப்ரொசீஜர்க்கான ரூல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படினா அதனுடைய நோக்கம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது நீதியை நிலைநாட்டுறதுக்கு ஒரு கைப்பாவையா தான் இருக்கணுமே தவிர அது வந்து அத்தாரிட்டி செலுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அதாவது சப்ஸ்டான்டிவ் லாஸ்க்கு அத்தாரிட்டி செலுத்துற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து டைரக்டர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் வெர்சஸ் பூரன் மால் அண்ட் சன்ஸ் 1975 ஸோ இந்த கேஸ் லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the sections and rules must be read together and harmoniously construed but if the rules are inconsistent with the sections the latter will prevail அதாவது ரெண்டுமே வந்து ஹார்மோனியஸா தான் கன்ஸ்ட்ரூ பண்ணணும் ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கொன்னு இடையூறா இருக்கிற மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படி ரூல்ஸுக்கும் செக்ஷனுக்கும் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கும் பட்சத்துல செக்ஷன்ஸ் தான் ப்ரிவைல் ஆகும் ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க கான்ஷியாம் தாஸ் vs Dominion of India 1984 இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படினா rules of procedure must be construed liberally and in such manner as to render the enforcement of substantive rights effective so இதுல என்ன சொல்றாங்க அப்படினா procedural laws வந்து liberal interpretation தான் வந்து பயன்படுத்தணும் ஸ்ட்ரிக்டான interpretation வந்து பயன்படுத்த கூடாது அது வந்து enforcement of substantive rights வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரியான விதத்துல இருக்க கூடாது அத வந்து சரியா நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் வந்து அதனுடைய நோக்கமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இப்போ சிபிசி உடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இதை பத்தி முக்கியமா பேசுற செக்ஷன் வந்து 151 ஸோ இந்த செக்ஷன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா the code is exhaustive on matters specifically dealt with by it but not exhaustive on the points not specifically dealt அதாவது இந்த கோட் வந்து நிறைய மேட்டர்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக டீல் பண்ணியிருக்கு. அந்த மேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கோட் வந்து எக்ஸாஸ்டிவ். ஆனால் சில மேட்டர்ஸ் பற்றி அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக டீல் பண்ணலை. ஸோ அதுலலாம் வந்து இது எக்ஸாஸ்டிவ் கிடையாது, அதுலலாம் வந்து முழுமை அடையலை இந்த கோட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி முழுமை அடையாத மேட்டர்ஸில் வந்து the court has inherent power. So the court should make such orders as may be necessary for the ends of justice or to prevent abuse of the process of the court and to cover those points not specifically dealt with the court. So இதெல்லாம் பத்தி சிபிசி பேசலையோ அதுக்கெல்லாம் வந்து இந்த கோர்ட்டே வந்து ரூல்ஸ் வந்து மேக் பண்ணலாம், அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு கேஸ்ல எஸ்டிஓ வர்சஸ் ஃபரீத் அஹ்மத் 1975. STO-னா ஒன்றும் இல்லை, சேல்ஸ் டாக்ஸ் ஆஃபீஸர். ஸோ அதில் என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, amendments made by the high courts in the rules contained in the first schedule also become part of the code for all purposes as if enacted in the code. அதாவது ஹை கோர்ட் வந்து இந்த ரூல்ஸ்ல கொண்டு வர அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் த கோட். அது வந்து அந்த சட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவே வந்து கன்சிடர் பண்ணப்படும். அது வந்து லெஜிஸ்லேச்சர் எப்படி வந்து எனாக்ட் பண்றப்ப கோட்ல இருக்குமோ அதே மாதிரியான ஒரு சட்டமாக தான் ஹை கோர்ட் மேக் பண்ற ரூல்ஸையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த சிபிசியோட முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் நான் குறிப்பிட்டிருக்கேன், இதை தவிர நிறைய இருக்கு. ஸோ 1951, 56, 76, 99 அண்ட் 2002. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 51ல வந்து பார்த்தோம்னா 50ல கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணாங்க. ஸோ 51ல அதுக்கு ஏற்ற மாதிரி சிபிசியில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 56ல வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் வந்து 56ல சிபிசிக்கும் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை வந்து லேட்டரா ரிப்பீலிங் அண்ட் அமெண்டிங் ஆக்ட் 1960 மூலியமா ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து முக்கியமான அமெண்ட்மெண்ட் 1976. இதை பத்தி நம்ம பார்க்கணும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ்க்கு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இதுல ஸ்டேட்டஸ் ஆஃப் லா கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அதுல 76 வரதுக்கான எந்தெந்த ரிப்போர்ட்லாம் காரணமா இருந்தது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், முன்னாடி வந்து நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ இதுல வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல இந்த லா கமிஷனுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரணும் சிபிசில அப்படின்றதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இங்க ஸ்டேட்டஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்லி. நீங்க பேர் ஆக்ட்ல 1977 அப்படின்னு வந்து ஃபைண்ட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஃபுட் நோட்ஸ்ல ஃபுல்லா with effect from 1 to 1977 அப்படின்னு வந்து நீங்க வந்து பார்க்கலாம். காரணம் இந்த 1976 அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து எக்கச்சக்கமான ப்ரொவிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. அது வந்து எஃபெக்ட் ஆனது 1977ல. 76 பத்தி டீடைலா பார்க்கணும் அப்படின்னா 54th ரிப்போர்ட் ஆன் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908. இது வந்து 73ல பப்ளிஷ் பண்ணது. முக்கியமா என்ன நோக்கம் இருந்துச்சு இந்த 76 அமெண்ட்மெண்ட்னுடைய நோக்கம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மினிமைசிங் காஸ்ட், செலவுகளை வந்து குறைக்கிறது. வாதிக்கும் பிரதிவாதிக்கும் ப்ரொசீஜர்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அதிக செலவாகும், அதை குறைக்கிறது. அதுக்கப்புறமா அவாய்டிங் டிலேஸ், சீக்கிரமா சூட்டை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு. மூணாவது முக்கியமானது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் நம்ம பார்ப்போம். அதுல வந்து சிபிசிக்கு சம்பந்தமான முக்கியமான ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்னா ஆர்டிகல் 38, ஸ்டேட் டு செக்யூர் அ சோஷியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். இதையும் நடைமுறைப்படுத்துறத வந்து ஒரு நோக்கமா வச்சுக்கிட்டு தான் 1976 அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து 91ல வந்து 3 ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. 92ல ஒன்று வந்திருக்கு, 12th and 13th law commissionல. இதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து unavailable-ஆ இருக்கு. அதே மாதிரி சிலது வந்து பெண்டிங்ல இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கீழே வருது. அவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரிக்கே இந்த லா ரிப்போர்ட்ஸ் பத்தின அப்டேட்ஸ் தெரியலனா வேற யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியல. சரி, அதை விடுங்க. ஸோ இப்போ 99க்கு வந்து இந்த ஒரே ஒரு பில் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டதா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம சட்டத்தை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் படிக்கிறது வந்து ரொம்ப அவசியம். இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனல்ல அப்டேட் பண்ற வீடியோஸ் பத்தின நோட்டிபிகேஷன்ஸ் வரணும்னா பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நீங்க இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாங்க ரீசெண்டா lawcomrade.wordpress.com அப்படிங்கிற நேம்ல ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல லா சம்பந்தமான ஆர்டிகல்ஸ், நியூஸ், அதுக்கப்புறமா வெபினார் அப்டேட்ஸ் இதெல்லாமே வந்து நாங்க போஸ்ட் பண்றோம். ஸோ நீங்க இந்த பிளாகை வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களோட போஸ்ட் பத்தின நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நாங்க புதுசா இதை ஒரு வெப்சைட்டாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம், டொமைன் வாங்கி. ஸோ அதுக்கு எங்களுக்கு அதிகமான சைட் விசிட்டர்ஸ் தேவைப்படுது. ஸோ நீங்க எங்களுடைய யூடியூப் சேனலையும் சரி பிளாகையும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்களால உங்களுக்கு புது புது இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். மற்றும் எங்களுடைய சோஷியல் மீடியா சேனல்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.